இந்தியாவின் இதயம் எங்கே இருக்கிறது என்று காந்தி அடிகளிடம் கேட்டபோது மகாத்மா காந்தி அடிகள் சொன்னார், இந்தியாவின் இதயம் இந்திய கிராமங்களிலே தான் இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட இதய பீடங்களில் ஒன்றாகி இந்த பூஞ்சோலை கிராமத்துக்கு மாநிலங்களிலேயே மிகச்சிறந்த கிராமத்துக்கான பரிசு தர அரசு முடிவு செய்திருக்கிறது. எனவே இந்த சிறப்பு பரிசை இந்த மாவட்டத்தின் கலெக்டர் அவர்களை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த மாவட்ட கலெக்டராக இருந்தாலும் இந்த கிராம மக்களுடன் தினசரி பழகி பேசி பாடுபட்டு அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் என்கின்ற முறையில் இந்த கிராமத்து கர்ணம் அவர்களை வந்து இந்த பரிசை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பூஞ்சோலை கிராமத்துக்கு முதல் பரிசு கிடைக்க என் ஒருத்தியோட முயற்சி மட்டும் காரணம் இல்லை, உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். இந்த பரிசு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிராமத்துக்கே கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒத்துமையா பாடுபடுவோம். நம்ம கிராமத்துல வந்து கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி இல்லையா அக்கா? அது என் மேலப்பட்ட திருஷ்டி இல்ல, என்ன கலெக்டர் ஆக்கின உன் மேலப்பட்ட திருஷ்டி. ராத்திரி பகல்னு பார்க்காம எனக்காக பாடுபட்டேன், ஓய்வில்லாம உழைத்து, நான் படிக்கிறப்பெல்லாம் என் பக்கத்துல இருந்து ஊக்கம் கொடுத்து பெரும் கௌசல்யாவா இருந்தேன்னு கலெக்டர் கௌசல்யா ஆக்குனது நீ தானேக்கா? எவ்வளவு திருஷ்டி,
கடுப்புல போட்டேன், படபடன்னு பொரிஞ்சது, நெடியே வரல. ஜானகி, இத்தனை நாள் உன் தங்கச்சிக்காக வாழ்ந்த, இனிமேலாவது உனக்காக வாழ வேண்டாமா? உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி மாலையும் கழுத்துமா இருக்கிறத என் கண்ணால பாக்கணுமா? ஆமாக்கா, நீ எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம். உனக்காக காத்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. என்ன என்ன செய்ய சொல்றீங்க? உனக்காக நாங்க செய்ய போற ஏற்பாட்டுக்கு நீ தடை சொல்லாம இருந்தா சரி. சரின்னு சொல்லுக்கா. உடனே தண்டோரா போட்டு ஊரு பூரா சொல்ல சொல்றேன். கௌரவமிக்க புஞ்சோல கிராமத்து கர்ணம் அவர்களே, கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏது ராஜமரியாதையா இருக்க? ராஜமரியாதை மட்டும் இல்ல, ராஜனோட மரியாதையும் உண்டு. ஆமா, ஜானகி அம்மா எங்க போய்கிட்டு இருக்காங்க? ராமர் கோயில் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அந்த ராமனுக்கு அது வில்ல ஒடிச்ச உடனே சீதை கிடைச்சா. நீங்க ஒரு புல்ல கூட ஒடிக்காம புருஷனாக பாக்குறீங்களே? புல்ல ஒடிக்கலங்கிறது உண்மைதான், ஆனா தினமும் பிள்ளையார் கோயில போய் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கேன். அந்த சித்தி விநாயகர் தான் சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாட்டை பண்ணணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறது? நீங்க என்ன மறைச்சு பார்த்தது போதும், முறைப்படி வந்து பொண்ணு கேளுங்க. அட்டி சக்கே தானா? அப்ப நாளைக்கு நான் தாம்பூரத் தொட்டனும் கூட்டுக்கு வந்துடுறேன். எல்லாம் வந்தாச்சா? பாத்தீங்களா, இப்படி நிமிந்து உட்காரணும், பொண்ணுதான் தலை குடிஞ்சிருக்கும், மாப்பிள்ள என்ன சும்மா ஜாம் ஜாம் நிற்கணும். அடே, வாங்க வாத்தியாரே, வாங்க வாங்க வாத்தியாரா. இங்க வந்துட்டாரு. இங்க இவரா? ஆமா. யாரு இவர்? பள்ளிக்கூடத்து ஆசிரியர். வாத்தியாருன்னா அது ஒருத்தரே ஒருத்தருக்கு தான் அந்த பட்டம் பொருந்தும். அதுதான் எங்க வாத்தியார், நல்ல வாத்தியார். சரி சரி, பொண்ணு வர சொல்லுங்க. என்ன கௌசல்யா, பொண்ண பார்த்துதான் ஆகணுமா? ஆமாக்கா, மாப்பிள்ள பொண்ண பாக்கணுமா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சொல்லு. பொண்ணு வந்துருச்சுங்க. லலிதா, என்னடா இது? பார்த்தா தெரியல, கல்யாண பொண்ணு. என்ன மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கா? என்ன பார்த்தா நீங்க தாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள பேரு என்னவோ? ராஜன், ராஜான்னு கூப்பிடுவாங்க. தலையில ஒண்ணு இருக்காப்ல தெரியலையே. கிரீடம் கிரீடம், ராஜானா இருக்கணுமே. மாப்பிளைக்கு என்ன வேலை? தனியா ஜோசியரையா போய் கேக்குறது? காஷியர் தான். பள்ளிக்கூடத்துக்கு போய் உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடம் தான் எங்க ராஜ்யம். ஆனா பரீட்சையில என்ன விளையாட்டு? என்னமா இதெல்லாம்? என்னென்னமா அவர் மட்டும் இப்படி பேசலாமா? வந்தது நேரத்தை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டியது தானே? என்ன அகிராஜ் மாமா, தூங்கிடு, மாமியாண்ட சொல்லிட்டுமா? நான் ஏற்கனவே இவா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு சேர்ந்தேன். நாளன்னைக்கு நல்ல முகூர்த்தம், ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அன்னைக்கே முடிச்சிடலாம். என்ன கமாட்டி, நாளு நல்லா இருக்குன்னா முடிச்சிட வேண்டியதா? என்ன காசியர, ஜோசியர் சொன்னது கேட்டேடா? என்ன மாப்பிள, வாழ்க்கை படுறதுக்கு முந்தையாவது வாய்ப்பாட்ட தலைகளை கத்துக்குங்க. ராஜா,
கோபால் பெரிய சாமி என்ன சொன்னாரு? பணம் தரேன்னு ஒத்துட்டாரு. ஆனா இப்ப இல்லையா, கல்யாணம் முடிச்சு ரெண்டு நாளைக்கு பிறகுதான் பணம் நம்ம கைக்கு கிடைக்குமா? இப்ப என்ன செய்யறது? இப்ப செஞ்ச என்ன? அக்கா உன் கல்யாண ஊர்வலத்துக்கு நம்ம கலெக்டர் அக்கா கிட்ட சொல்லி பெரிய காரா கொண்டு சொல்லணும். அப்புறம் மாக்கோளம் போட மாணிக்கத்தை அக்கா கிட்ட சொல்லணும். அப்புறம் நலங்கு பாடுறதுக்கு நாயனக்கார் நல்லா வாசிடுவாரு. எப்படி அன்னைக்கு கோடி திரு குப்பம்மா கல்யாணத்துக்கு வாசிச்சாரு? அப்படியா? எப்படி வாசிச்சாரு? சோதனை மே சோதனை போதும் அடா சாமி. வாங்க மாப்பிள மாமா. அப்ப நான் வரேங்கா. இருடி எங்க போற? பொண்ணு மாப்பிள்ளு தனியா இருக்கிறப்போ யாரைய நழுவி வந்துடணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. புத்திசாலி. யாரு? அவங்க அம்மா. அம்மாவும் கௌசல்யாவும் டவுனுக்கு போயிருக்காங்க. வரப்போற மரபுகளுக்காக எங்க அம்மா சேர்த்து வச்சிருந்த தங்க காப்பு. ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுற கணவன் தான் தகுந்த பாதுகாப்பு. இது எதுக்கு இங்க தங்க காப்பு? நீங்க என்ன அப்படி சொல்ற ஜானகி? நகையும் பணமும் தான் பிரதானம் நினைக்கிற இந்த உலகத்துல என்னோட நலம் தான் பிரதானம் நினைக்கிற ஒண்ணு என் மனைவி அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். தெரியுமே உங்க திருட்டுத்தனம். திருட்டுத்தனம் தானே காதலுக்கு தெட்டிப்பு. விடுங்க. என்ன இது? நாளைக்கு உன் கை பிடிக்க கூடியவன் இன்னைக்கு உன் கை பிடிக்க கூடாதா? அதுக்கும் ஒரு வரம்பு உண்டு. அதுக்கும் உச்ச வரம்பா? இப்ப கைவரிசை காட்டுதான் வந்தீங்களா? இல்ல, என் கைவரிசைய காட்ட வரல, உன் பல் வரிசைய பார்க்க வந்திருக்கேன். கர்ண வீட்டு கல்யாணத்துக்கு கணக்கு பிள்ளை இப்பதான் வர்றத? கணக்கு பிள்ளையா இருந்தாலும் என் கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நிறைவேற்றிட்டு தானே வரணும். அது சரி. வழியில ஒரு திருடன் தொழிலாளி ஆச்ச, உடனே அவனை பிடிச்சி திருடாதேன்னு சொல்லி காவல்காரங்கிட்ட ஒப்படைச்சு நீதிக்கு தலைவனங்கிட்டு நேரா வரேன். நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. பத்தாதோ இல்லையோ வாத்தியார் ஆளுப்பா? அது எனக்கு புரியும். ஆமா, என்ன காரியம்? ரெண்டு நாளா உன் ஆளையே காணும். அது நம்ம பைய வளராமையே இருக்கான், அதனால நம்ம புள்ளம்பட்டி வைத்தியம் கோயில் அவங்கிட்ட போயிருந்து. எங்க பையன்? ஏழை பையா. ஐயா பையா, இவன் தான் என் புள்ளாண்டா. எப்படி இவன் கிள்ள கிள்ள வளர்ற செடியா இல்ல வெட்ட வெட்ட முளைக்கிற முடியா? ஒண்ணு செய்ய, இவரை விட்டத்துல தலைக்கீழ தொங்க விட்டு உடம்புங்க அடியில கல்லு கட்டுவாங்களே, அதே மாதிரி இவன் கால்ல கல்லு கட்டி தொங்க விட. என்னயா சொல்ற? அட ஒன்னாவாதியா கல்லுக்கு என்ன பண்றது? பிரம்மா அவன் தலையில அப்படி எழுதியிருக்கான். ஐயோ பாவம், தமிழ்ல எழுதிதான் உயரமா வளர்ந்துருப்பா, ஜப்பான்ல எழுதுனாலும் ஜாலோண்டு இருக்கிறான். இது நீ வச்சுக்கோ, நான் சமையல பாத்துக்கோ. சமையல் கட்டு போறியா? வந்து பாயாசம் வந்த மாதிரிதான். என்னடா இந்த பன்னீர் சம்பி எடுத்துக்கா. எங்க போறேன் அப்பனுக்கு பிள்ளைக்கு என் நேரம் திருட்டு புத்தி தெளியும் தானே சொன்னேன். எடுத்த போதே நான் பன்னீர் இருக்கிற வரைக்கும் தெளி இல்லன்னா ஈடு. ஆபத்து தலைக்கு மேல வந்தாச்சு. நீ செக்ல பொய் கையெழுத்து போட்டு பணம் எடுத்த ரகசியத்தை உன்னோட வேலை செய்யற சதாசிவம் ஏஜென்சி கிட்ட சொல்லிட்டான். இப்ப உன்னை விசாரணை பண்ண வந்துட்டு இருக்காங்க, நீ என்ன செய்ய போற? என்னங்க ஜானகி? ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனா சமயத்துல அவரால் கொடுக்க முடியல. அதனால நான் வேலை செய்யற பேங்க்லயே அந்த பணத்தை எடுத்துட்டேன். கையாடிட்டீங்களா? இல்ல, கையெழுத்து போட்டு தான் இருக்கேன். அவ்வளவுதானே? பின்ன ஏன் பதட்டப்படுறீங்க? போட்டது என் கையெழுத்து இல்ல, உன் கையெழுத்து. என்ன சொல்றீங்க? கிராம பஞ்சாயத்து பணத்தை பஞ்சாயத்து தலைவிங்கிற முறையில உன் பேர்ல தானே பேங்க்ல போட்டிருக்காங்க. உன் கையெழுத்து மாதிரியே செக்ல நான் கையெழுத்து போட்டு அவசர தேவைக்காக 5000 ரூபாய் எடுத்துட்டேன். என்ன தப்பா நினைக்காது, திருடணுங்கிறதும் மோசம் செய்யணுங்கிறதும் என்னுடைய நோக்கம் இல்ல. ரெண்டு நாள்ல பணம் கிடைக்கும், அதை திருப்பி போட்டுடலாங்கிற நம்பிக்கையில தான் அப்படி செஞ்சேன். இந்த விவரத்தை கூட வேலை செய்யற ஒருத்தன் மேலதிகாரி கிட்ட சொல்லிட்டான், அவங்களும் போலீஸோட வந்துகிட்டு இருக்காங்க. நீதான் அந்த செக்ல கையெழுத்து போட்டியான்னு கேட்கறதுக்காங்க. நீதான் அதுல கையெழுத்து போட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க என்ன விட்டுடுவாங்க. என் கைக்கும் விலங்கு ஏறாது, நம்ம கல்யாணமும் தடவடாம நடக்கும். அஜன் அவங்க வந்துட்டாங்க. ஜானகி அவங்க வந்துட்டாங்க, மறக்காத, நீதான் கையெழுத்து போட்டுதான் சொன்ன.
தானே கர்ணன் ஜானகி? ஆமா. இந்த செக்கில் இருக்கிற கையெழுத்து உங்க கையெழுத்து தானே? சொல்லுங்கம்மா, இது உங்க கையெழுத்தா? இல்ல. நிச்சயமா இது உங்க கையெழுத்து இல்ல இல்லையா? நிச்சயமா இது என் கையெழுத்து இல்ல. மிஸ்டர் ராஜன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பொய் கையெழுத்து போட்டு கையாடல் செய்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறேன். கங்கணம் கட்ட வேண்டிய அந்த புள்ள கையில காப்பு மாட்டிருக்க மாட்டாங்களம்மா. அம்மா, நெய்ய கூட நெருப்புல மறைச்சிடலாம், பொய்ய நெஞ்சில மறைக்கிறது கஷ்டம்னு உனக்கு தெரியுமில்ல. கட்டிக்க இருந்த மாப்பிளைய மணவரையில காட்டி கொடுத்தவாங்கிற பழையோட நிக்கிறியம்மா. குருடனுக்கு வாழ்க்கப்பட்டா புண்ணியம், திருடனுக்கு வாழ்க்கப்பட்டா ஏதுமா புண்ணியம். ஆயிரம் காரணம் சொன்னாலும் உன் வாழ்க்கை அழிஞ்சது அழிஞ்சதுதானம்மா. இனிமே உன்னை யாரு கட்டுவா? அதுதான் விதினா, அத மாத்த யாரால முடியும்? நதி வழிய மாத்தலாம், விதி வழிய மாத்த முடியுமா? கட்டி இங்கதானே இருந்தது, அதுக்குள்ள எங்க போச்சு? யோ சவரத்தி, என்ன தேடுற? கட்டிய காணோமே. கட்ட போறது யார் படம் சொல்லு, தட்டி தானே வரும். மக்கள் திலகம் படம். அப்ப தட்டி இல்ல. என்னமா இப்படி சொல்ற? அப்படித்தான் சொல்லுவேன், எங்க நடிக திலகம் படத்தை மட்டும்தான் எங்க வீட்டு வாசல்ல ஒட்டணும். மத்தவங்க படத்தை ஒட்டக்கூடாது, ஒட்டக்கூடாது, ஒட்டக்கூடாது. பம்பு பண்ணாத, பச காயுது. முதுகுல ஒட்டிக்க. ஜாயா, தைய கடையில டேப்ப புடிச்சுன்னு தையக்கார நிக்கிற மாதிரி போஸ்டர் புடிச்சு நிக்கிற ஒட்டுறதானயா? தட்டிய தரமாட்டேங்கிறாங்க. ஏன்? அந்த தட்டில சிவாஜி படம் மட்டும்தான் ஒட்டணுமா? ஓஹோ, அப்படியா? அப்படித்தான் சுமதி. யாராரோ எதுக்கோ தகராறு பண்றாங்க, நீ தட்டிக்கு தகராறு பண்றியா? மரியாதையா தட்டிய குடு. மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய் தட்டி, எதற்கு கேட்கிறாய் தட்டி? எங்கள் வீட்டில் கணக்கு எழுதினாயா, மாவரைத்தாயா, இல்லை நான் வைக்கும் கறிக்குழம்புக்கு மசாலா அரைத்து கொடுத்தாயா? போஸ்டர் தட்டி மாட்டி போடி பொம்பளை குட்டி, இதே நீ ஆம்பளையா இருந்தா ஒரு தட்டு தட்டு சமய கட்டுல போய் விழுந்திருப்ப. அட போயா, இந்த அல்டாப்புக்கெல்லாம் நான் ஒண்ணு பயந்தவல்ல. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே தகராறு தானா? மகளே, மாப்பிள்ள, நாளைக்கு ரெண்டு பேரும் கட்டிக்க போறவங்க, எதுக்கு சண்டை? ஒத்து போங்களே. நடக்காது சண்டையே, நடக்காது. சிவாஜி ரசிகர் ஒருத்தருக்கு தான் நான் மாலை போடுவேன், மத்தவங்க கழுத்துல நான் மாலை போட மாட்டேன். மாட்டேன், போட வைக்கிறேன். நினைச்சதை முடிப்பவன் ஆயிரத்தில் ஒருவன். என் இதயக்கரியே, உன்னை பல்லாண்டு வாழ வைக்க காவல்காரன் நான் தான். அட போயா, யாரை நம்பி நான் பிறந்தேன்? மாமா, போங்கடா, போங்க. அண்ணே. தம்பி, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், நாளை நமதே. அள்ளி அணைச்சா மணக்குது, ரொம்ப சுகமாயிருக்குது கண்ணே என்றா ஜாத்தி. உன்னை நினைச்சாயிருக்கிறது, அள்ளி அணைச்சா மணக்குது.
மனக்குது அள்ளி அணைச்சா மணக்குது ரொம்ப மல்லிப்பூ முத்துப்பூ பிச்சிப்பூ புன்னாலே வந்தாடுது முல்லைப்பூ மல்லிப்பூ முத்துப்பூ பிச்சிப்பூ முன்னாலே வந்தாடுது கண்ணே என்ற ஜாதி